இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காய்கறி கழிவுகளை வீணாக்காமல் செடிகளுக்கு பயன்படுத்துறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் பாருங்கள், பனானா பீலை வந்துட்டு வாளிக்கில் போட்டேன். ஸோ இது வந்துட்டு என்னென்னா, அரிசி கழுவுன தண்ணி. டெய்லி வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் நாங்கள். இப்படி ஒரு வாளியில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அந்த வாளி ஃபில் ஆனவுடனே அதை வந்துட்டு செடிகளுக்கு பயன்படுத்திடுவோம். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ பாருங்கள், பனானா பீல் வந்துட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள். வீட்டில் சாப்பிட்டது வந்துட்டு அங்கே எடுத்து வச்சுருவோம். அதை வந்துட்டு மொத்தமாக கொண்டு வந்து இந்த வாளிக்குள்ளே போட்டுருவோம். பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது. அங்கே பாருங்கள், வெங்காயத்தோல், இந்த காலிஃப்ளவரோட வேஸ்ட்டு, இந்த பனானா பீலில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு ரொம்பவுமே சத்து மிகுந்தது. செடிங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மண் வளத்தையும் அதிகப்படுத்தும். செடிங்களுக்கு தேவையான பொட்டாசியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் போன்ற எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. ஸோ அதனால் இது வந்துட்டு வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு பூச்செடி வச்சுருந்தீங்கன்னா கூட அதுக்கு இந்த தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா வழக்கமாக பூக்கிறத விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவே பூ பூக்க ஆரம்பிக்கும். இதே காய்கறி செடி, பழச்செடியெலாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வழக்கமாக வச்சுருக்கிறத விட இந்த தண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்துட்டு ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவே காய் கொடுக்க ஆரம்பிக்கும், பழங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு 1 மந்த், 2 மந்த் அதை கண்டினியூவாக யூஸ் பண்ணிங்கன்னா அதனோட யூஸ் வந்துட்டு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அந்த கழிவுகள்லாம் வாளிக்குள்ளே கொட்டின பின்னாடி அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த சத்துக்கள்லாம் தண்ணிக்குள்ளே இறங்கும். பாருங்கள், அடுத்த நாள் வந்துட்டு வீட்டில் வெண்டைக்காய் குழம்பு வச்சாங்க. அதோடய கழிவுகள்லாம் இருக்குது பாருங்கள். அப்புறம் ஆப்பிள் தோல்லாம் இருக்குது பாருங்கள், வெங்காயத்தோல் தான் இருக்குது. ஸோ வீட்டில் என்னென்ன காய்கள்லாம் வெட்டினாங்களோ அதோடய வேஸ்ட்லாம் கொண்டு வந்துட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். வேறெல்லாம் எந்த ஒரு வேலையும் இல்லை, சிம்பிளான வேலை தான். நீங்கள் செடிங்க பக்கத்தில் ஒரு வாளி எடுத்து வந்து வச்சு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாவே அதை வந்துட்டு 3 நாள் 4 நாள் ஆன பின்னாடி அது நிறைஞ்சிச்சுன்னா அதை எடுத்து செடிகளுக்கு பயன்படுத்தலாம். நம்ம செடிங்களுக்கு வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சத்துக்களை வந்துட்டு தரமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வந்து அது நமக்கு தரும். ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும், ரொம்பவுமே நம்ம உடம்புக்கு நல்லதாக இருக்கும். செடிங்க வந்துட்டு சரியாக வளர மாட்டேங்குதுன்னா நீங்கள் காசு கொடுத்து உரம் வாங்கி போடணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்க காய்கறி கழிவுகளை போட்டிங்கன்னாவே அது நல்ல வளர்ச்சியை தரும். வீட்டில் செடி வளர்த்துறவங்க கண்டிப்பாக கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிடாதீங்க, அது ரொம்பவுமே கெடுதல் தரக்கூடியது. அந்த செடிங்களுக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கும் கெடுதல் தரக்கூடியது. அந்த காய்களை நம்மளும் சாப்பிட போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செய்ய முடியாதவங்க கடைகளில் கூட இயற்கை உரங்கள்லாம் கிடைக்குது. ஸோ அதை வந்து வாங்கி முயற்சி பண்ணுங்கள். ஸோ அங்கே பாருங்கள், நான் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு உள்ள கழிவுகள்லாம் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், கலர் சேஞ்சஸ் இப்போவே தெரியுது. நான் ஃபஸ்ட்டு ஊற்றும்போது அது வந்துட்டு கொஞ்சம் ஒயிட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதோடய சத்துக்கள் ஃபுல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிருச்சு. நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணோன்னா, தண்ணியை மட்டும் எடுத்து செடிங்களுக்கு ஊற்றலாம், மற்ற அந்த வேஸ்ட்டை வந்துட்டு எடுத்து ஊற்றலாம், அதில் எந்த ஒரு தப்பு இல்லை. பட் அதை போட்டோம்னா எறும்பு பூச்சியெல்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த செடிங்களோட வேரை வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிடலாம். மிச்சம் உள்ள வேஸ்ட்டை வந்துட்டு வெயிலில் காய வச்சு கூட போட்டுக்கலாம், இல்லைனா அது வந்துட்டு கம்போஸ்ட் கூட செய்யலாம். இதே மாதிரி ஒரு பக்கெட்டில் மண்ணை போட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இந்த குப்பையெல்லாம் போட்டிங்கன்னா அது வந்துட்டு கம்போஸ்ட்டாக மாறிடும். நாங்கள் பாருங்கள், அந்த தண்ணியை வந்துட்டு மோந்து ஊற்றுறேன், தனியாக ஒரு டப்பாவில் ஊற்றுறேன் பாருங்கள். அதில் வந்துட்டு நான் பாதி டப்பா வந்துட்டு அந்த தண்ணி எடுத்துக்கிட்டேன், மீதி வந்துட்டு நம்ம வந்துட்டு வெறும் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சத்தே போதும். 2 டப்பா அந்த தண்ணி ஆட் பண்ணோம்னா நார்மல் வாட்டர் 2 டப்பா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலேயே அதிகப்படியான சத்துக்கள் இருக்கும். நீங்கள் விதை போட்டு வளர்க்கும் போதே இது தண்ணி இந்த மாதிரி சத்தான தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சுன்னா அது வந்துட்டு பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக வளர ஆரம்பிச்சு, அதில் வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு என்னோடய செடிங்களுக்கு வந்துட்டு இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஊற்ற போகிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து டேபிள் ரோஸு, எனக்கு பிடிச்ச டேபிள் ரோஸு தான் இது. என்னோடய லிட்டில் போன்சாய். இது ஒரு டேபிள் ரோஸ் தான். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா மட்டும் போதும். ஏன்னா இதெல்லாம் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கனால கம்மியான தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எல்லாம் வெளியே லீக் ஆகி வெளியே வந்துடும், அது ப்ரோஜனம் இல்லாமல் போயிடும். அங்கே பாருங்கள், அதுவும் டேபிள் ரோஸ் தான். இது நம்ம பிறண்ட செடி.
இதெல்லாம் பாட்டுக்குள்ளே இருக்கனால கொஞ்சமான தண்ணி ஊற்றினாவே போதும். உள்ளுக்குள்ள பாருங்க, இது வந்துட்டு பாரிஜாதம் ஃப்ளவரு. நம்ம வீடியோ பார்த்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே இது பாருங்கள், இது நம்ம மாதுளை செடி. இதுக்குள்ளே புதினா வச்சுருக்கேன் பாருங்கள்.